ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அட் அனதர் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் கிரிக்கெட் 21 அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா கன்ஃபார்ம் ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு என்னால் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வரலாம் அப்படின்னு சொல்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ரியல் கிரிக்கெட்டில் ஒரு 3 மெயின் ஃபீச்சர்ஸ், அதாவது நீங்கள் வந்துட்டு இந்த 3 ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம், அதாவது ஒரு 70-80% வந்துட்டு நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரியல் கிரிக்கெட் 21 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ரியல் கிரிக்கெட் 20 அப்படின்றது வந்துட்டு ஒரு தனி கேமு. ஸோ ரியல் கிரிக்கெட் 21 அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் கேமாக தான் வரப்போகுது. ஸோ ரியல் கிரிக்கெட் 20-21 கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் கிரிக்கெட் 21 வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கேமாக தான் வரப்போகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன் கேட்டீங்கன்னா, WCC2 அப்படின்ற ஒரு கேம் வந்து நம்ம நெக்ஸ்ட் மல்டிமீடியா இருந்தால் அதுக்கு WCC3 ரெண்டாவது கேம் ஆரம்பிச்சதுனால இவங்களும் நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ ரியல் கிரிக்கெட் 20 அண்ட் ரியல் கிரிக்கெட் 21 அப்படின்னு சொல்லிட்டு தனி கேமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்துட்டு ரியல் கிரிக்கெட் 21 வந்துட்டு ஒரு வேற லெவல் கேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ரியல் கிரிக்கெட் 20 கம்ப்ளீட் மீன் எப்படி சொல்லுது, நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நான் ஒரு மெயினாக 3 விஷயம் எடுத்து வந்திருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் கிரிக்கெட்டில் வந்துட்டு சரி ஃபஸ்ட் விஷயத்தை பற்றி பார்த்தலாம். ரியல் கிரிக்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேட்ஸ்மென்ஸ் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஸோ இப்போ நெட் ப்ராக்டிஸ் எடுத்து போகுமே. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அன்இீஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராஃபிக்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்டேட் வந்துட்டு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்துட்டு இதில் இருக்க கிராஃபிக்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட நட்டிலஸ் மொபைலும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஜெட் சிந்தசிஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் படி பார்த்தீங்கன்னா, ஜெட் சிந்தசிஸ் வந்துட்டு எந்த கேம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட சச்சின் சாகர் கேம் கிரியேட் பண்ணது வந்துட்டு ஜெட் சிந்தசிஸ் மொபைல், அவங்க அந்த கம்பெனி தான் கிரியேட் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நட்டிலஸ் மொபைலோட நியர்லி ஒரு எப்படி சொல்கிறது, மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர் வந்துட்டு இவங்க ஜெட் சிந்தசிஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ரியல் கே 21 கேம் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது மேக்ஸிமம் வந்துட்டு இது ஜெட் சிந்தசிஸ் தான், அதாவது ஒரு மெஜாரிட்டி பர்சன்ஸ் வந்துட்டு ஜெட் சிந்தசிஸ்ல தான் இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடச்சிது. ஸோ அந்த ரீசனால் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சச்சின் சாக கேம் ப்ளே அப்படி இருப்பீங்க, சச்சின் சாக கேமில் என்னென்ன கிராஃபிக்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ ரியல் கிரிக்கெட் 21 கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்ல வந்த விஷயம் இதுதான். ஸோ அதாவது என்னன்னா, ரியல் கிரிக்கெட் 21 சச்சின் சாகாவில் இருக்கக்கூடிய நீங்கள் ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நீங்கள் கெயின் பண்ணலாம், அதாவது அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு கிடைச்சிருக்க அப்டேட் இதுதான். ஸோ சச்சின் சாகாவில் எப்படி கிராஃபிக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ரியல் கிரிக்கெட் 21 கிராஃபிக்ஸ் இருக்க போது. ஸோ அதனால தான் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த இது ரெடி பண்ணுறதுல ஒர்க் பண்ணியிருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு மெஜாரிட்டி பர்சன்ஸ் வந்து ஜெட்சின் திஸ் கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த அப்டேட் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதாவது கிராஃபிக்ஸ் வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுனால இந்த அப்டேட் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது. ஸோ இது ஒரு ஃபீச்சர். ஸோ ரெண்டாவது ஃபீச்சர் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் இப்போ இந்த ரியல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் ஆடுறீங்கன்னா, அது வந்துட்டு ரேண்டமாக தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் ஆகும். அதாவது இப்போ வந்துட்டு இந்த ஜாய்ஸ்டிக் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாய்ஸ்டிக் பாரில் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஆட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்னா, இப்போ ஸ்ட்ரெயிட் ட்ரைவில் வந்துட்டு இது ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஆட முடியாது. ஸோ இந்த லாஃப்ட் பட்டனை வச்சு நான் பேக் ஃபுட்டில் போய் ஆட போகிறேன், அதாவது லெஃப்ட் சைடில் வச்சுட்டு பேக் ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேக்வர்ட் கொடுக்கும்போது இது வந்துட்டு இதுவாகவே ஒரு ஃபுல் ஷாட் எடுத்துக்குது, ஓகேவா? ஸோ ஆனால் இதே இது வந்துட்டு நீங்கள் சச்சின் சாகா கேம்ல எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இதே ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் சச்சின் சாகா கேம்லேயும் இருக்கும். ஸோ அந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் என்னென்னா, நான் இப்போ வந்துட்டு இதே ஷாட் ஆட போகிறேன், இந்த அதே பேக் ஷா ஐ மீன் அந்த ஃபுல் ஷாட் ஆட போகிறேன் ஷார்ட் பாலுக்கு, நான் என்ன ஷாட் வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, சச்சின் டெண்டுல்கரோட அவரோட ஒரிஜினல், அதாவது சச்சின் வந்துட்டு எப்படி பேட்டிங் பண்ணுவாரோ அவரோட பேட்டிங் ப்ரீ செட்ஸ்லேருந்து நான் பேட்டிங் ஷாட் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்னோட ஃபேவரட் புல் ஷாட்டா இல்லாட்டி ஹுக் ஷாட்டா இல்லாட்டி வந்துட்டு என்னது இன்னொரு 1 லெக் ஷாட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு என்னென்ன ஷாட்லாம் பிடிக்குமோ நான் அந்த மாதிரி ஷாட்டை வந்துட்டு நான் சூஸ் பண்ணி வச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சச்சின் சாகா கேம்ல இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ரியல் கிரிக்கெட் 21 அப்டேட்ல கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன ரீசன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அப்டேட் சொன்னேன். ஸோ அதே தான், அதாவது என்னன்னா ஜெட் சிந்தசிஸ் கம்பெனி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரே கம்பெனி கிட்டத்தட்ட, அதாவது நியர்லி மெர்ஜ் பண்ண மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு அவங்க தான் ஒன்றா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் இருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நான் இந்த ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் வந்துட்டு வச்சுட்டு நான் அட்வான்ஸாக ஆட போகிறேன். ஸோ அட்வான்ஸாக ஆடும்போது இந்த ஷாட் தான் எல்லா வாட்டியும் ஆடுறாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஷாட் ஒன்று இருக்கும், அட்வான்ஸ் ஷாட்டுக்கே வந்துட்டு வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான பயோட்டிக் ஸ்டைல் கொடுப்பாங்க. அதாவது ரியல் கிரிக்கெட் 17 நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரியல் கிரிக்கெட் 17 லேண்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஷாட் ஆட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுலேயும் இப்படி நிறைய சான்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா,
இந்த ஷாட்டை வந்து நீங்க இந்த ஷாட் அடிக்கலாம், இதை வந்து நீங்க ஹுக் ஷாட் அடிக்கலாம், இதை வந்து புல் ஷாட் பண்ணலாம், இதை வந்து நீங்க ஸ்கூப் ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ரியல் கே 21ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ரியல் கே 20 கேம்லேயே வந்து நான் அந்த ரியல் கே 18லேருந்து 20 வர டைம்லேயே வந்து அந்த மாதிரி கேம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லேயே அது வந்து இன்னும் வரலை. ஸோ மேபி கண்டிப்பாக வந்துட்டு மேபியில் ஒரு 80% நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக ரியல் கே 21ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல வந்தது. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் சச்சின் சாகா கேமில் இருந்தால் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, சச்சின் சாகாவில் வந்துட்டு மேனுவல் ஃபீல்டிங் இருக்கு, மேனுவல் கேச்சிங் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம மொபைல் கேமில் மேனுவல் கேச்சிங் டெக்னிக்கை கொண்டு வந்தது நம்ம சச்சின் சாகா தான். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம WCC3 கேம் வந்தப்போ WCC3 கேம்லேயும் இன்கார்பரேட் பண்ணாங்க அந்த மெத்தடை. ஸோ கண்டிப்பாக ரியல் கிரிக்கெட்டில் வந்துட்டு மேனுவல் கேச்சிங் மெத்தட் இல்லாத காரணத்தினால கண்டிப்பாக ரியல் கிரிக்கெட் 21ல மேனுவல் கேச்சிங்கை கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ணியே தீருவாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, அதை கவலைப்படாதீங்க சொல்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அதாவது இப்போ நான் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபீச்சர் நீங்கள் வந்து மேக்ஸிமம், அதாவது ஒரு 70-80% இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு ஒரு ப்ரூஃபோடு தான் சொல்கிறேன். ஏன்னா நட்லெஸ் மொபைல் அண்ட் ஜெட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, ஒரு கொலாபரேஷனில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரெண்டு கேம்லையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிமிலாரிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் மல்டிமீடியாவும் நசாரா டெக்னாலஜியும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சப்பவே வந்துட்டு அதிலே நிறைய ஒரு சிமிலாரிட்டிஸ் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அது வந்துட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே, ஐ மீன் ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஃபிக்ஸு, அப்புறம் அந்த கீ ஃபீல்டிங் எல்லாமே வந்துட்டு நியர்லி வந்துட்டு ரெண்டு டீமே ரெண்டு இதுலேயுமே வந்துட்டு ஒரே மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஒன்று வந்துட்டு என்னன்னா, ரியல் கிரேட் 21ல கிராஃபிக்ஸ் வந்துட்டு வேறு லெவலாக இருக்க போகுது. ஸோ அது ஒரு அப்டேட்டு. ரெண்டாவது என்னன்னா, ரியல் கிரேட் 21ல சச்சின் சாகாவில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பேட்டிங் ஷார்ட்ஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் ஆட போகிறீங்கன்னா அந்த ஷார்ட்டுக்கு வந்துட்டு வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுவல் ஃபீல்டிங் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரியல் கிரிக்கெட் 21ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் ரியல் கிரிக்கெட் கொடுக்க வந்த அப்டேட்டு. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது அப்டேட் நான் எனக்கு வந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு தரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ரியல் கிரிக்கெட் அதுக்கப்புறம் WCC பற்றி அப்டேட்ஸ் நிறைய வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரியல் கிரிக்கெட் அப்புறமா WCC3 கேம் பற்றினா கேம் பிளே லைவ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் டெய்லி மார்னிங் 10:30 லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி 10:30 மார்னிங் 10:45 லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நானுங்கள் APJ. நன்றி, வணக்கம்.